வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 13/7/2022 புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அனைத்துயிரும் ஒன்றொன்று அறிந்து அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கவிதை வரிகள். பிறவுயிர் உணர்தலாய் இன்பம் துன்பம் பெறுகின்ற அளவை யூகித்தலே உறவு கொண்டு உள்ளத்தால் உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வு தோன்றும் நிகழ்ச்சிகளுக்கு திறவுகோளாம் அறிவு அதனின் மூலம் தெய்வநிலை அதை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழுகின்ற அகன்ற நோக்கு அறிவாற்றல் ஆறாவது அறிவு ஆகும் என்று சுவாமிஜி இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க. சுவாமிஜி எல்லா உயிர்களும் இன்பிட்டு இருக்க நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த வேதாத்திரியம். இந்த வேதாத்திரியம் மனிதநேயம் மட்டுமன்றி ஆன்மநேயத்தையும் நமக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு பகவத்கீதை, பைபிள், குரான், நீதி நூல்களில் உலக நூல்களில் சிறந்தது வேதாத்திரியம். ஒவ்வொரு தனி மனிதனும் அன்பும் கருணையுமாக வாழ்வதற்கான, தன்னை தெய்வீக நிலையில் மாற்றிக்கொண்டு வாழ்வதற்கான ஒரு விளக்கமும் பயிற்சியும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதை கடைபிடித்து வாழும்போது மனிதநேயமும் ஆன்மநேயமும் முழுமையாக உலகம் முழுவதும் சிறந்தோங்கும் என்பது சத்தியமான உண்மை. பாலைவனத்தில் முகமது நபிகள் தோன்றினார், குரான் தோன்றியது. மலைப்பிரதேசத்தில் இயேசு பிரான் தோன்றினார், பைபிள் தோன்றியது. கோகுலத்தில் கிருஷ்ணபரமாத்மா தோன்றினார், பகவத்கீதை தோன்றியது. வள்ளலார் எண்டு வேதாத்ரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்லலாம். வள்ளலார் இறுதியாக மேட்டுக்குப்பத்தில் அவங்க ஜோதியாகும்போது சொல்கிறாங்க, நாட் ஈவன் சிங்கிள் பர்சன், ஒரு நபர் கூட தேரவில்லையே என்று. சுவாமிஜி அவங்க ஒரு கூட்டுக்குள் அடைபட்டது கூடுவாஞ்சேரியில், அடைபட்டு மலர்ந்தது அன்றைய மதராஸில், அவர் மலர்ந்து மனம் பரப்பியது இந்த மண்ணுலகெல்லாம், அவர் இறைவனை தேடியது பிரபஞ்ச வெளியிலே, கண்டுகொண்டது காந்த தத்துவத்தை, அவர் அமைதியை தேடி அமர்ந்தது ஆழியாரில், அவர் மணிமண்டபம் அமைந்ததும் ஆழியாரில். சுவாமிஜியினுடைய இந்த விளக்கங்கள் அனைத்தும் நம்ம நாம கடமையை சிறப்பாக, ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றையும் சிறப்பாக செய்வதற்கான ஒரு தெய்வீக நிலையில் நம்மளை மாற்றிக்கொள்வதற்கான முழுமையான பயிற்சியும் விளக்கங்களும் வேதாத்திரியம். ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, மாடு, மனிதன், மண் என்ற அந்த மூன்று அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும், மனித தேவைகள் மட்டுமல்ல பிற ஜீவராசிகளுடைய தேவைகளையும் நினைத்து பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் சிறப்பாக செய்தாங்க. உணவு, மனிதருக்கு உணவு, உடை, வீடு, இந்த மூணும் அவசியமான ஒன்று. அப்போ அதற்கான உணவு உற்பத்தியும், அதே போல் உடைக்கான ஒரு உற்பத்தியையும், நாம் வசிப்பதற்கான அந்த வீடு கட்டக்கூடிய அந்த கட்டுமான பொருட்களையும் இடையே முக்கியத்துவம் கொடுத்து, எந்த ஆடம்பரத்துக்கும் முக்கியத்துவம் இல்லாமல் நம்மளையும் நம்ம சிறப்பாக வாழ்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான எந்த ஒரு தடையும் இல்லாமல் வாழ்ந்த காலம் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை என்றே இருந்தது. அப்போது மாடுகளை பயன்படுத்தி அதிகமாக விவசாயங்கள்லையும், அதே வியாபாரங்களில் மாட்டு வண்டியை கட்டிட்டு படுத்து உறங்கிடுவாங்க. அந்த மாட்டு வண்டி சரியாக எல்லா லோடும் ஏற்றப்பட்டதுன்னா சந்தையில் போய் நிற்கும். அந்த சந்தை வியாபாரத்துக்கு செல்கிறவங்க அசந்து வண்டியிலே தூங்கிடுவாங்க. கண் விழித்து பார்க்கும்போது மாடு எங்கே போய் சந்தையில் எந்த இடத்துல அவங்க வியாபாரம் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல போய் நிற்கும். அந்த அளவுக்கு பிற ஜீவராசிகளோட மனிதர்கள் இணக்கமாக இருந்தாங்க. அங்கே போனவுடனே அந்த மாடு அவுத்து விட்டுட்டு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு சிறப்பாக அதை ஓய்வெடுக்க வச்சுட்டு வியாபாரம் முடிச்சுட்டு திரும்ப வருவாங்க. இதுபோல் நாம் நம்முடைய ஒழுக்கம் கடமை ஈகையை சிறப்பாக செய்யணுன்னா முழுசாக நம்ம வேதாத்திரியத்தை இன்ஃபர்மேஷனாக பெற்றுக்கொள்ளணும், கன்ஃபர்மேஷனாக அதை மாற்றணும்.
சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே நீ தெளிவாய் என்று சுவாமிஜி சொல்கிறாங்க. நாம் ஒவ்வொரு செயல்களையும் ஒழுக்கம் கடமை ஈகை சிறப்பாக செய்யணும்னு சொல்லி சொன்னால் வேதாத்திரியத்தை நம்ம முழுமையாக உள்வாங்கி நாம் நம்மளை முழுமைப்படுத்திக் கொள்ளணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்ற சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.